அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரக்தூ அன்பிருக்கின்ற இஸ்லாமிய சொந்தங்களே சஹர் நிற ஒளிபரப்பு செய்யும் தயாரிப்பாளர்களே விளம்பரதாரர்களே அமைப்பின் நிர்வாகிகளே இயக்கத்தின் நிர்வாக பெருமக்களே எல்லாம் உள்ள அல்லாஹுவின் கிருபையால் புனிதமான ரமதால் மாதம் நம்ம எதிர்நோக்கி வந்து கொண்டிருப்பதை நாம் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் இக்கால சூழலில் வீடுகளிலேயே நம்முடைய ரமதான் மாத நல்ல மலைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது எல்லாம் அல்லாஹ் ஷானு தாலா வரும் காலங்களில் இந்நிலையை மாற்றி பள்ளிவாசல் சென்று நம்முடைய எல்லா அமலிலும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவானா என்ற பிரார்த்தனையுடன் சகர் நேர ஒளிபரப்புகள் குறித்துண்டான சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றோம் புனிதமான சகர் நேரம் என்பது தகஜத்துடைய நேரம் அமல்கள் நிறைய செய்ய வேண்டிய ஒரு நேரம் அல்லாஹுடன் இணக்கமாக நெருக்கமாக இருப்பதற்குண்டான ஒரு நேரம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் அந்நேரத்தை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சிலர் சகர் நேரத்தில் ஏதாவது பயான்கள் போட்டால் நன்றாக என்ற அடிப்படையில் சகர் நேர ஒளிபரப்பு என்பதை ஆரம்பித்தார்கள் ஆனால் காலப்போக்கில் அந்த சகர் நேரம் என்பது பல தொலைக்காட்சிகளில் பல அரை மணி நேரங்களாக பிரிக்கப்பட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் மூன்று அல்லது நான்கு நிகழ்ச்சிகளாக ஆக்கப்பட்டு எல்லா தொலைக்காட்சிகளிலும் எல்லோரும் நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு அபரிதமான வளர்ச்சி எட்டியது அந்நேரம் துவா செய்வதற்குண்டான நேரம் தகஜ தொழுவதற்குண்டான நேரம் பறக்கத்தான சஹர் சாப்பிடுவதற்குண்டான நேரம் என்பதையெல்லாம் மறந்து இந்நிகழ்ச்சிகள் மிகப்பெரிய சமூகத்தில் நன்மையை விட கேடுகளைத்தான் விளைவித்தன என்பது மறுக்க முடியாத உண்மை அதிலும் குறிப்பாக இந்நிகழ்ச்சி மூலமாக பயனடைந்தவர்கள் யார் என்று சொன்னால் அந்நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அமைப்புகள் இயக்கங்கள் அந்த தயாரிப்பாளர்களை விட அந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் தான் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது காரணம் அந்த நேரம் என்பது அந்த தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு நேரம்தான் எந்தவித வருமானமும் இல்லாத ஒரு நேரம் அதில் அவர்கள் பாட்டுக்களை போடுவார்கள் அல்லது வேறு விதமான சாதாரண நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிக் கொண்டிருப்பார்கள் குறிப்பாக பாட்டுக்கள் தான் சினிமா பாட்டுகள் அதிகமாக ஒளிபரப்பக்கூடிய நேரத்தில் நம்முடைய மக்கள் அந்த நேரத்தை வாடகைக்கு எடுத்து தினந்தோறும் பணம் கொடுத்து நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பாய் கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாவதற்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் என்று வைத்து கொண்டாலும் கூட ஒரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முப்பது நாளைக்கு மூன்று லட்சம் ரூபாய் செலவாகும் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு டிவிக்கு மூன்று நிகழ்ச்சிக்கு மு ஒம்பது லட்ச ரூபாய் செலவாகும் இதை பத்து டிவி என்று சொன்னால் தொண்ணூறு லட்ச ரூபாய் செலவாகும் குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு இந்த ரமதான் மாதத்தில் மட்டும் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடிய தொகை குறைந்தபட்சம் என்று சொல்கிறேன் இது பல கோடிகளை கூட எட்டலாம் அதில் மாற்று கருத்து கிடையாது இதனால் சமூகத்தில் ஏதாவது பயன் ஏற்பட்டதா என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை காரணம் அந்த தொலைக்காட்சியில் உழைப்பிறப்பாகிய அந்த பயான்கள் அடுத்த ஒரு சில நாட்களில் யூடியூப் அல்லது ஃபேஸ்புக் அல்லது டிவிடிகளாக வெளியே வந்துவிடும் மக்கள் அதை வாங்குவார்கள் அதை பார்ப்பார்கள் அதன் மூலமாக நேரம் இருக்கும்போது பயனடைவார்கள் ஆனால் அந்த தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு சென்ற ஒரு கோடி ரூபாய் நம்முடைய மக்களின் பணம் நம்முடைய சமூகத்தின் பணம் நம்ம சமூக சமூகத்தை சார்ந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்களே ஹலாலான பணம் ஆனால் இது அத்தனையும் வீணான முறையில் அந்த நிறுவனங்களுக்கு தொலைக்காட்சி நூல்களுக்கு சென்றிருப்பதை நாம் வேதனையுடன் பார்த்து கொண்டு வருகின்றோம் சரி ஒரு விதத்தில் இது தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு நாம் செய்யக்கூடிய உபகாரம் என்று வைத்து கொண்டாலும் கூட மற்ற நேரங்களில் இந்த நிகழ்ச்சி அவர்கள் இலவசமாக மறு ஒளிபரப்பு செய்கிறார்களா என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை எந்த தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு நாம் இந்த சக நேர நிகழ்ச்சிகளை வழங்குகின்றோமோ அந்த தொலைக்காட்சிகள் தான் நம்மை தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்துகிறார்கள் நம்மை பயங்கரவாதிகள் என்று சொல்கின்றார்கள் நம்மை குறித்துண்டான செய்திகள் எதுவுமே ஒளிபரப்பாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் ஆதாயம் மட்டும் அவர்களுக்கு தேவை மற்றபடி நம்மிடமிருந்து எந்த செய்தியும் ஒளிபரப்ப மாட்டார்கள் குறிப்பாக இப்பொழுது கொரோனா வைரஸ் முஸ்லீம்கள் தான் பரவியது என்பதை கூவி கூவி அழைத்தவர்கள் இந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஒரு நன்றி கடனுக்காகவது ரமதான் மாதத்தில் நமக்கு நிகழ்ச்சிகளை வழங்குகிறார்களே இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்பதற்காக வேண்டி மட் என்று சிந்தனை கூட இல்லாமல் ரமதானி நம்மிடம் எப்படியும் வருவார்கள் அப்போது நாம் கல்லாகட்டி கொள்ளலாம் எனவே இப்போது நாம் சொல்ல வேண்டிய அவதூறுகளை சொல்லிவிடலாம் என்று அவர்கள் இஸ்லாமியர்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களைப் பற்றியும் தவறான செய்திகளைத்தான் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது எனவே எந்த விதத்தில் பார்த்தாலும் சமூகத்திற்கும் சகநர ஒளிபரப்புகள் நன்மையாக இல்லை நம்முடைய சமுதாயத்திற்கும் நன்மையாக இல்லை முழுக்க முழுக்க பயனடைவது தொலைக்காட்சி நிறுவனங்கள் என்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே தயாரிப்பாளர்கள் தொலைக்காட்சி உரையாற்றுபவர்கள் தயவுசெய்து இந்த நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்புவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுமாறு சமூகத்தின் சார்பாக நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட இந்த ஊரடங்கு உத்தரவின் கூட ஒரு சில அமைப்புகள் இயக்கங்கள் சக நேர ஒளிபரப்பு செய்கிறோம் என்று சொல்கின்றார்கள் விளம்பரங்கள் தாருங்கள் என்று சொல்கின்றார்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்கின்றார்கள் அந்த ஒரு கோடி ரூபாய் குறைந்தபட்சம் அனைத்து அமைப்புகளும் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அனைத்து நேரங்களிலும் செலவிடக்கூடிய அந்த ஒரு கோடி ரூபாயை நாம் வேறு விதமான நலத்திட்டங்களுக்கு உபயோகப்படுத்தலாம் அல்லது வேறு விதமான நல்ல செயல்களுக்கு ஏழை மக்களுக்கு உதவி செய்யலாம் வீணான முறையில் அந்த தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு தயவு செய்து யாரும் நீங்கள் அந்த தொகையை செலவழித்து என்று கேட்டுக்கொள்கின்றோம் இப்போது எல்லா தொலைக்காட்சிகளையும் பாருங்கள் தொடர் நாடகங்கள் இல்லாததின் காரணமாக பழைய எல்லாம் ஒளிபரப்பாக கொண்டிருக்கின்றார்கள் வெறும் சினிமா திரைப்படங்களை போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்றைக்காவது ஒரு மனது வைத்து ரமதானில் நம்மளிடத்தில் இத்தனை அமைப்புகள் இத்தனை இயக்கங்கள் இத்தனை இஸ்லாமிய தயாரிப்பாளர்கள் ரமதான் ஒளிபரப்புகளை போட்டார்களே அதை வெள்ளிக்கிழமையாவது நாம் போடுவோம் அந்த நிகழ்ச்சிகளை ஒரு அரை மணி நேரம் ஒளிபரப்புவோம் என்றெல்லாம் கொஞ்சம் கூட சிந்தனையோ அதை பற்றி அக்கறையோ எதுவுமே இல்லாமல் அவர்கள் செயல்பட்டு கொண்டு வருவதை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் எனவே இந்த ரமதான் மாதத்தில் முழுக்க முழுக்க தொலைக்காட்சிகளில் எந்த விதமான சகர் நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் கடந்த பல வருடங்களாக சகர் நேர நிகழ்ச்சிகளை தவிர்ப்போம் என்று நம்முடைய கொய்த்தம் இஸ்லாமிய சங்கத்தின் சார்பாக அறிக்கைகள் அது குறித்து நான் விளக்கங்களை வெளியிட்டே வருகின்றோம் இப்பொழுதுதான் காணொலி காட்சிகளாக வெளியிடுகின்றோம் எனவே அன்பிற்கினே பெருமக்களே சகர் நேர ஒளிபரப்புகளை தவிருங்கள் பொதுமக்களும் சகர் நேரத்தில் உட்கார்ந்து அதை பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள் சகர் உணவில் பறக்கத்திருக்கிறது என்பதாக சல்லாசன் சொல்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் சஹர் நேரத்தில் அமர்ந்து அந்த உணவை பறக்கத்தாக சாப்பிட வேண்டும் அந்த நேரம் அல்லாஹிற்கு நெருக்கமான நேரம் அல்லாஹ் வானிலிருந்து இறங்கி வரக்கூடிய நேரம் இரவின் மூன்றின் கடைசி பகுதியான நேரம் தகஜ துளி நேரம் அந்த நேரத்தில் எழுந்து தகஜ தொழுது நம்முடைய பிள்ளைகளை எழுப்பி தகஜ தொழுக வைத்து இந்த பிரச்சனைகள் இந்த சிக்கல்கள் இந்த நோய்களில் இருந்து அனைவரும் விடு விடுதலை பெற வேண்டும் என்ற துவாவை கேட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த சகர் நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படியே மீறி அமைப்புகளும் இயக்கங்களும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர்களும் இந்த சகர் நேரத்தில் ஒளிபரப்பாகவே ஒ தீர்வோம் என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்தால் உங்களுக்கென்று தனியாக முகநூல் பக்கங்கள் இருக்கின்றன யூடியூப் சேனல்கள் இருக்கின்றன அதிலே நீங்கள் ஒளிபரப்பு செய்யுங்கள் அதிலே தொலைக்காட்சிகளில் பார்ப்பதை விட ஆயிரக்கணக்கான மக்கள் எவ்வித செலவும் இல்லாமல் தங்களுக்கும் செலவில்லாமல் அவர்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் பார்ப்பார்கள் எனவே அப்படி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்தி கொள்ளுங்கள் சொன்னால் அன்று பார்க்க முடியாதவர்கள் நாளை பார்ப்பார்கள் அந்த நிகழ்ச்சிகளை நல்ல விஷயங்களை நாளை மறுநாள் தெரிந்து கொள்வார்கள் எனவே இந்த இலவசமாக கிடைக்கூடிய இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்முடைய பொருளாதாரத்தை தயவு செய்து தயவு செய்து இது போன்ற வீணான தொலைக்காட்சி நிலையங்களுக்கு நிறுவனங்களுக்கு கொடுத்து நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் இழிவுபடுத்துகின்ற நம்முடைய சமூகத்தை கேவலப்படுத்துகின்ற நம் சமூகத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய இது போன்ற நிறுவனங்களுக்கு நம்முடைய சொத்துக்களை நம்முடைய செல்வங்களை பொருளாதாரத்தை வழங்க வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நம்முடைய பொறுப்பு சொல்ல வேண்டியது நாங்கள் சொல்லிவிட்டோம் இதற்கு பிறகு கேட்காமல் நாங்கள் எங்கள் விருப்பப்படித்தான் செய்வோம் என்று யாராவது முடிவெடுத்தால் பொதுமக்களாகிய நீங்கள் ஒரு முடிவெடுங்கள் தொழில் செய்யக்கூடிய நீங்கள் ஒரு முடிவெடுங்கள் இது போன்ற அமைப்புகளுக்கு இயக்கங்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு இது போன்ற நேரங்களை வீணழைக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நாங்கள் எவ்விதத்திலும் எங்களுடைய ஹலாலான பொருளாதாரத்தை செலவழிக்க மாட்டோம் என்று நீங்கள் முடிவெடுத்து அவர்கள் இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாக நாங்கள் இருப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யுங்கள் நிறைய பேர் கல்லா கட்டுவதற்காகவும் இந்த நிகழ்ச்சிகள் நடத்துகின்றார்கள் அதனால் இலவசமாக கிடைக்கூடிய இந்த ஃபேஸ்புக்கு யூடியூபு ட்விட்டர் இதில் வந்து ஒளிபரப்பு பண்ண மாட்டேங்கிறாங்க அதிலேயும் விளம்பரங்கள் போட்டு ஒளிபரப்பு செய்யலாம் மாற்று கருத்து கிடையாது அதிலே விளம்பரங்கள் போடுங்கள் அதிலே உங்களுடைய பயான்களை உங்களுடைய நல்ல விஷயங்களை அல்லது அடுத்த அமைப்புகளை பற்றி குறை சொல்வதை எல்லாம் அதில் வைத்து கொள்ளுங்கள் பொதுவாக இருக்கக்கூடிய சமூக ஊடங்களை இதை விஷயத்து வைக்கணும் கேட்டால் பதில் சொல்லுவாங்க நான் முஸ்லீம்ஸ்லாம் பார்ப்பாங்க முஸ்லீம் அல்லாத மக்கள்லாம் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அந்த நேரத்தில் யாரும் எந்திரிச்சு பார்க்குறது கிடையாது அந்த நேரத்தில் யாரும் முஸ்லீம் அல்லாத மக்கள் எல்லாம் ஆவுளுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதெல்லாம் கிடையாது அவர்கள் அந்த நேரம் நன்றாக உறங்கக்கூடிய நேரம் நம்முடைய மக்களுக்கு அந்த நேரம் இபாதம் செய்யக்கூடிய நேரம் அதனால் இரண்டு விதத்திலும் அதை வீணாக்கி விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம் சக நேர நிகழ்ச்சிகளை தவிர்ப்போம் இறைமுடன் நெருக்கமாவதற்கு அந்த நேரத்தை சரியான முறையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் அல்லாஹு இந்த ரமதான் மாதத்தில் அந்த நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்தி யூஸ்தான் நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்தி நம்முடைய அமல்களை அல்லாஹத்தில் ஏற்றுக்கொண்டு அவனுக்காக வேண்டிய காரியங்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை மாற்றி இது போன்ற சோதனைகளை விட்டும் அல்லாஹாலா நம்மை காப்பாற்றி அவனுடைய அருளுக்குட்பட்ட நன்மக்களாக அல்லாஹ மாற்றி அருள் புரிவானாக வாஹிர் தாவான் அல் அஹமது இல்லாஹி ரபுல்லமின் கோயத்தில் இருந்து பறங்கியப்பட்ட ஹலில் பாக்கவி பொதுச் செயலாளர் கோய்த் தமிழ் இஸ்லாமிய சங்கம் ஜசாக்குமுல்லஹர் நன்றி